friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்கூல்ஸ் எப்ப தொடங்க போகுது அப்படிங்கற டாபிக் தான் பார்க்க போறோம். எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்க டாபிக். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு நான் போட்ட உடனே உங்களுக்கு வரும். சரி ஓகே. என்னோட சேனல் என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 9th 10th 11th 12th அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கு. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ்லாம் அதை போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா கொஷின்ஸுமே வந்து நான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கான்செப்ட் வைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் எல்லா சம்ஸும் போடன்னு சொல்ல முடியாது. கான்செப்ட் வைஸ் எல்லா சம்ஸும் அப்போ சொல்லி கொடுத்துருக்கேன். என் கான்செப்ட் வைஸ் சால்வ் பண்ணுங்கள். சம்ஸ் போட தெரியலாம் எனக்கு வந்து நீங்கள் வந்து கொஷின்ஸை வந்து எங்களுக்கு எனக்கு அனுப்பி கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோஸில் போடுறேன். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எப்போ திறக்க போகுது அப்படிங்கிறத வந்து எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்கூல்ஸ் எப்போ திறக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யார் கையில் இருக்குன்னா உங்கள் பேரண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. ஆக்சுவலி நமக்கு வந்து என்ன நம்ம கல்வித்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மூலமாக ஒரு கருத்து கணிப்பு திரும்பி மறுபடியும் ஒரு கருத்து கணிப்பு நடத்த போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. நடத்திட்டு இருக்காங்க. அதாவது இந்த வாரம் ஃபுல்லாக இன்னையிலேருந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இப்போ ஆசிரியர் பெற்றோர் கழகத்தின் சார்பாக வச்சுருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து உங்களோட டிசிஷன் நீங்கள் கொடுக்கலாம், ஸ்கூல்ஸில் வந்து உங்கள் டிசிஷன் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா வந்து ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஆன்லைனில் ஏதாவது சோர்சஸ் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த சோர்ஸ் கிடையாது, இன்னும் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கல. ஸோ வந்து பசங்க ஸ்கூல் திறக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து தயவு செஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் சொல்லி அனுப்புங்க. இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் திறக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பாக ஸ்கூல்ஸில் போய் இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்கள். அது வந்து நீங்கள் உங்கள் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் படிக்கிற ஸ்கூல்லாம் போய் சொல்லணும் இல்லை, பக்கத்தில் இருக்க எந்த ஸ்கூல்ஸில் போய் சொன்னாலும் பரவாயில்ல. இன்றைக்கு கருத்து கணிப்பு முடிவில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லாததுனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து அந்த ஸ்கூல்ஸ் போய் அவங்களோட டிசிஷனை சொல்லாமல் விட்டுட்டுருக்காங்க. இன்னும் நமக்கு வந்து டேஸ் இருக்குது, ஒரு ஃபைவ் டேஸ் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை சொல்லி நீங்கள் தூரமாக போனால் கூட உங்கள் ஸ்கூல்ஸ் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்க எந்த ஸ்கூல்ஸ்னாலும் நீங்கள் போய் வந்து கருத்து கணிப்புக்கு நீங்கள் கலந்துக்கலாம். ஒன்றுமே ஒரு சின்ன ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும். பேரண்ட்ஸ்க்கு ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க் தான். தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்காக நீங்கள் போய் பண்ண சொல்லுங்கள். உங்கள் பேரண்ட்ஸாக பார்க்குறவங்க பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தயவு செஞ்சு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்கூலுக்கு போய் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணுங்கள். தயவு செஞ்சு செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்னும் நமக்கு வந்து ஸ்கூல்ஸ் திறக்கலை. பக்கத்து மாநிலத்தில் அதாவது கேரளா கர்நாடகா நம்ம பாண்டிச்சேரி இங்கே எல்லாமே ஸ்கூல்ஸ் திறந்துட்டாங்க. நமக்கு மட்டும் இன்னும் திறக்கலை. ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் நம்ம கருத்து கணிப்பில் எல்லா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ் 75% ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஸ்கூல்ஸ் திறக்கிறதுல எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுறாங்க. இல்லை ஸ்கூல்ஸ் திறக்கிறது எங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து திரும்பியும் பொங்கலுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் திறக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத வந்து கருத்து கணிப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸை மறுபடியும் சொல்கிற உங்கள் பேரண்ட்ஸை தயவு செஞ்சு அனுப்பி அந்த கருத்துக்கள் ஒரு 2 மினிட்ஸ் உங்களுக்காக உங்கள் பேரண்ட்ஸை ஒதுக்க சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் இந்த சேனலில் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.